இன்னைக்கு கார்கில் ஹெட்ஸ் பற்றி தான் எல்லா பேப்பர்லேயும் ஆர்டிக்கல் வந்திருக்கு. அப்புறம் நியூஸ் சேனல்காரங்க ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் ஃபோன் பண்ணீங்களா? ஃபோன் பண்ணணும். ஹலோ, ஹலோ, ஹலோ. காலம் ரொம்ப தான் கெட்டு போச்சு. யாரு, யார் பேசுறீங்க? பத்திரிகைகள்லயும் செய்தி பரவிடுச்சு. அம்மாடே, உங்கள் புருஷங்கிட்ட பிரச்சனை வேண்டான்னு சொல்லுங்கள். இனிமேல் பத்திரிகைகளில் பெட்ரோல் பம்பை பற்றி செய்தி வரக்கூடாது, புரிஞ்சுதா? எங்கள் ஐயா டென்ஷன் ஆகிறார்ல. யார் ஃபோனில்? அது ராங் நம்பர். நீங்களே கேளுங்க மேஜர், இவர் எதுக்காக பத்திரிகைக்காரங்க கிட்ட போனாருன்னு. சார், இவர் தன்னோட மகனையே எழுந்திருக்கார். கேப்டன் ரோஹித் கபூர் நம்ம ரெஜிமெண்ட்லயே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஆபீசர். நம்ம கிட்ட அந்த மாதிரி திறமையான வீரர்கள் இல்லைன்னா நாம எப்பவோ கார்கில தோத்துருப்போம். உண்மையை சொல்லணும்னா நீங்களே இங்க இருந்திருக்க மாட்டீங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேஜர், யார்கிட்ட பேசுறீங்கிறத மறந்துட்டீங்களா? ஐ அம் சாரி சார், எனக்கு நல்லா தெரியும், என்னோட சீனியர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆனா உயிர் தியாகம் பண்ண ஒரு வீரனோட அப்பா கிட்ட நீங்க பேசுற முறை எனக்கு சரின்னு படல. இப்ப இவர்ல உயிர் தியாகம் பண்ண பாக்குறாரு, இவரோட பேச்ச டிவிலயும் பேப்பர்லயும். நீங்க என்ன வேற என்னதான் பண்ண சொல்றீங்க மேஜர்? அரசியல்வாதி மாதிரி நடந்துக்க சொல்றீங்களா? செத்து போனவங்களுக்கு மாலையை போட்டுட்டு முதல கண்ணீர் வடிக்கிற மாதிரியா? இல்ல லஞ்சம் கேட்கறவங்களுக்கு என் உடம்பையே துண்டு துண்டா வெட்டி அவங்க கையில கொடுத்துருவா? என்னதான் செய்யணும் நீங்களே சொல்லுங்க மேஜர். நான் ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்கேன். சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க ப்ரொஃபசர், உங்க பையன் மட்டும் உயிர் தியாகம் பண்ணல. தெரியும் சார், நான் என் பையனுக்காக மட்டும் கேட்கல, உயிர் தியாகம் பண்ண எல்லா வீரர்களுக்காகவும் தான் கேட்கறேன். சுதந்திரமானதுக்கு அப்புறம் இறந்து போன 46,824 ராணுவ வீரர்களுக்காகவும் தான் கேட்கறேன். இந்த லிஸ்ட் நீண்டுகிட்டே தான் போகுது. ஓகே ப்ரொஃபசர், இத பப்ளிசிட்டி பண்றதுல தான் உங்களுக்கு விருப்பம்னா உங்க விருப்பப்படியே செய்யுங்க. பட் மைண்ட் யூ, இதனால எதுவும் நடக்காது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, ரொம்ப ஈஸியா எல்லாத்தையும் மாத்திரலாம்னா? முயற்சி பண்ண முடியாது எதுவும் இல்ல. கார்கில்ல போராடின நம்ம வீரர்கள் எதிரிகளுக்கு இத புரிய வச்சாங்க. அந்த வீரர்கள்ல ஒரு வீரனோட அப்பா தான் நானு. என் மகனுக்கு இருந்த தைரியத்துல பாதி தைரியமாவது எனக்கு இருக்கும்ல. I'm sorry, நான் வரேன். சொல்லுங்க சார், நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? இங்க பாருங்க, லைப்ரரி மூடுறதுக்கான டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் சீக்கிரம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்.